வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லுலோஸ்பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கனா, முக்கியமா லக்கி பேபியோட ஹெல்த் அப்டேட். லாஸ்ட் வீடியோ எக்கச்சக்கமான லவ் கொடுத்தீங்க மக்களே, எல்லாருமே ரொம்ப ரொம்ப மனசார நன்றி. கூடவே எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் அதையும் நீங்க வந்து வீடியோல பார்க்க போறீங்க. நிறைய டிப்ஸ் இருக்கு மக்களே வீடியோல, உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா எதுமே நீங்க நம்பாதீங்க, நீங்க செய்யாதீங்க. ஆமாப்பா ஆமாப்பா செய்யாதீங்க. நான் சொல்றது மட்டுமே கேட்காதீங்க மக்களே, ஜஸ்ட் நீங்க சொல்றதை கேட்காம இருந்தாலே நல்லது. நினைக்கிறேன் போயிடுது, பட் இனிமேல் நான் கரெக்டா சொல்றேன். இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பாருங்க. சோ பாத்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல லைக் சக்கமா நபர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி குடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங் மக்களே, டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:00 ஆகியிருக்கு மார்னிங். இந்த வீட்டில் ஒரு குடும்ப பேராக நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிடுவேன். ஸோ வேக்கப் ஆனவொடனே ஃபஸ்ட் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு நல்லா 1 வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக வாட்டர் குடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிடும். செகண்ட் திங் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கின் கேர் பண்ணுவோம் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மெயினான வேலை இருக்குது, அது என்னென்னா அல்லு எழுப்பி விடுறது. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம பண்ணலாம். ஆப்வியஸ்லி நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃபேஸில் ஏற்படுற டார்க் சர்க்கிள்ஸ், பொல்யூஷனால் ஏற்படுற பிரச்சனைகள், பிம்பிள், அஃப்கோர்ஸ் டார்க் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அதான் நமக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே டெம்பரவரி சொல்யூஷன் தான் நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். அப்புறம் வைப் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் நல்லா டல் ஆகிடும் மக்களே. என்னோட ஸ்கின் கண்டிஷன்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் க்யூர் பண்றதுக்கு எட்டர்னல் ஆயுர்வேதா ஸ்கின் லைட்னிங் ஆயில் அண்ட் லெமன் அண்ட் அனி ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 100% ஆயுர்வேதிக் அண்ட் எஃபெக்டிவும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஆயுர்வேதிக் ஸ்கின் லைட்னிங் ஆயில், இதுல ஆலோவேரா அண்ட் டர்மரிக் வந்து மெயின் இன்கிரீடியண்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு 4-5 டிராப்ஸ் எடுத்து நம்ம ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆயில் நம்ம ஃபேஸ்ல நல்லா அப்சர்வ் ஆயிடும். இது நம்ம ஃபேஸ்க்கு நல்லா க்ளோனஸ் கொடுத்து அஃப்கோர்ஸ் டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். 10 மினிட்ஸ் எல்லாம் காய விட்டு எட்டர்னல் ஆயுர்வேதா லெமன் அண்ட் அனி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், இதுல சிலிகான் பிரஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஃபேஸ்ல இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுது. அஃப்கோர்ஸ் பொல்யூஷனால ஏற்படுற டேர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபேஸ் நல்லா க்ளோவா சாஃப்டா மாத்திடுது. இந்த ப்ராடக்ட்டை லிட்டரலா நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மக்களே, அமேசிங்கான ரிசல்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் ரெண்டுத்திலுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட பையிங் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க மென்ஷன் பண்றோம். ஸோ வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. போத்தி விட்டு போனா எட்டி விட்டாச்சு. லக்கி பேபி டயப்பர் மாத்திரம் எழுந்துடு, படுக்கூடாது, எழுந்துடா. ஆனா வயிற்றுச்சல் புடிச்சபடி நீ உனக்கு தூக்கம் வரல போயேடி, சீக்கிரம் கேக் கட் பண்ணுங்க. என்ன வேலை செய்யறாங்க, என்ன பண்றாங்க, லக்கி சீக்கிரம் டயப்பர் மாத்திட்டு போய் அம்மாக்கும் அப்பாக்கும் காஃபி சமைச்சிட்டு வாங்க. ரெண்டு பேருக்கும்
ரெண்டு பேருக்கும் சேமிப்பு இல்ல மக்களே. ஒரு டிஷ்யூ அதுக்கு முழுசா கட் பண்ணி இப்படி பண்ணி யூஸ் பண்ணேன். சரி இன்னொரு பாதி யார் யூஸ் பண்ணா? நீ யூஸ் பண்ணிக்கோ. பொரி உருண்டை என்னடி பண்ற? எவ்வளவு நேரம் டி காபி போடுவ? ஒவ்வொரு வாட்டியுமா நீ போய் ரெண்டு பேக்கெட் வாங்கிடுவாங்க. ரெண்டு பிரிச்சோமா போட்டோமா ஒரு கிளாஸ்க்கு ஒரு பாக்கெட். இப்ப இதுல எவ்வளவு எடுத்து போடுறோம்? ஒரு கிளாஸ்க்கு ஒரு பாக்கெட்டா போடுறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல உனக்கு தெரிஞ்சிட்டா மட்டும் நான் நல்ல காப்பியா போட போறேன். என்ன சமை? ஒரு சமய சமைக்கிறது கிடையாது. கஷ்டப்பட்டு இவ்வளவு வேர்வை சிந்தி நான் சமைச்சிருக்கனே. என்ன வேர்வை சிந்தி? அது காபி போட்டு ஒரு பேர் வச்சு மாடி. ஆமாப்பா ரிவ்யூ தானடி. ஆமாப்பா சொல்லுப்பா நல்லதானே சொல்லுப்பா. கண்டிப்பா அடிச்சிருவேன்டா. இந்த ரோட் பேபி ரோட்ல 10 மணிக்கு மேல. சரி ஓகே கேஸ் விடு. ரோட்ல 10 மணிக்கு மேல டீ போட்லாம் வைப்பாங்க அம்மா நைட்ல. அவங்க கூட நல்ல சுடு தண்ணி குடிப்பாங்க. மக்களே லக்கி பேபியோட லெக் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மக்களே லக்கி பேபிக்கு அந்த ஸ்வெல்லிங் வந்து அப்படியேதான் இருக்கு. சரிங்க பாத்தீங்களா? இந்த ஏரியா தான் வந்து அந்த ஸ்வெல்லான பிளேஸ். பட் ஆனா பெயின் இல்ல. அதனாலதான் அங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சுவலி போகல. சீரியஸ்லி உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சு மக்களே. ஏன்னா நாங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தோம். என்னடா இது இப்படி வீங்கி இருந்திருக்கேன் பேபிக்கு, நம்ம ஏதாவது கேர் பண்ணிக்காம விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க 1 month வரைக்கும் பேபிக்கு இருக்கு. போகவே இல்ல. பட் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இன்னும் அந்த ஸ்வெல் இருக்கு. பேபிக்கு பெயின் இருந்தா ஹாஸ்பிடல் போகலாம்னு நினைச்சோம். பட் பேபி நல்லா சைக்கிள் ரைட் பண்றாங்க. சோ அதனால பெயின் இல்ல. பட் ஃபர்ஸ்ட் 2 days இன்ஜெக்ட் பண்ண 2 days வந்து செம்ம க்ரை. ஆமா க்ரை க்ரை க்ரை. ஏன்னா ரொம்ப பெயின் இருந்துச்சு. அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஆமா காலாட்டுறது க்ரை பண்றது, காலாட்டுறது க்ரை பண்றது. பட் போக போக ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. நீங்க எந்த பீடியாட்ரிஷியனை பாக்குறீங்களோ அவங்களே இருக்காங்களான்னு கேட்டுட்டு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே அது நல்ல விஷயம். ஆமா எங்களுக்கு தெரியாது. நாங்க ஆக்சுவலி இந்த வாட்டி போகும்போது வேற ஒரு பீடியாட்ரிஷியன் இருந்தாங்க. சோ அவங்க இன்ஜெக்ட் பண்ணாங்க. பட் நார்மலா நமக்கு பாக்குறவங்க கிட்டேயே நம்ம பாக்குறது பெஸ்ட்ன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணீங்க. நன்றி மகளே, ரொம்ப நன்றி. ரொம்ப அந்த டிப்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. லக்கி பேபியோட குளிக்கிற டர்ன் இப்ப வந்துச்சு மகளே. லக்கி பேபிக்கு இப்ப ஆயில் மசாஜ் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நாங்க பேபிக்கு வந்து எந்த ஒரு ஆயிலுமே ப்ராடக்ட் ஆயில்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. கோகோனட் பியூர் கோகோனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்றோம். பிகாஸ் டாக்டரே அதான் சொல்லியிருந்தாங்க. மறையால மக்களே அதை எடுத்து அரைச்சி உடம்பெல்லாம் தடவி நல்லா எல்லாமே நான் சொல்றேன் மக்களை. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் மக்களை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு நல்ல தாயாதான் நான் வாழ்றேன். நல்ல தாய் தான் நானு. நல்ல தாய் தான் மக்களே. போய் சொல்லுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாம் தெரியாது வந்து மக்களே. ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஆக்சுவலா முன்ன பின்ன குழந்தை பிறந்து பல ஒரு மெடிசன் எனக்்கு
சொன்னாலும் லாக்கி பேபி என்ன மாதிரி அழகு கியூட்டி நானும் பார்த்தேன் கையில என்ன இருக்கு என் பொண்ணு என்ன மாதிரி அழகு வேணுமா வேணாமா அழகு வேணுமா வேணாமா கோகனட் ஆயில் வந்து நம்ம போடும்போது நம்ம லாக்கி பேபியில அவங்க உடம்புல இருக்க ஹீட் எல்லாமே இறங்கி அவங்க வந்து ஒரு பவர் ஆயிடுவாங்க இது வந்து நாங்க பேபி பார்ன் ஆன ஒரு 7 days ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல லாக்கி பேபியை குளிக்க வச்சோம் ஃபர்ஸ்ட் பாத்து அதுல இருந்து இப்ப வரைக்கும் கண்டிப்பா டெய்லி கோகனட் ஆயில் போட்டு 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 ஹெட் பாத் பண்ணாலும் ஹெட்ல போட்டுப்போம் உடம்பு பாத் பண்ணா உடம்புல மட்டும் போட்டுப்போம் சோ அதான் பாத் பண்ணா வெயில் காலம்ன்றதுனால கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி கோகனட் ஆயில போட்டு குளிர்ச்சி மனசு வச்சுக்கணும் குளிர்ச்சி உடம்பு வச்சுக்கணும் ஒரு 20 minutes காய வச்சோம்னா லக்கி நல்லா காஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட பாட்டி வந்து புளிஞ்சி எடுத்து இப்ப நம்ம குடுத்துருவாங்க ட்ராலா பண்ணி மக்களே இதான் மக்களே அந்த பச்சை பருப்பு பிரவுன் பருப்பு இது என்னதுன்னு எனக்கு தெரியலையேப்பா தம்பி இந்த மஞ்சளும் வாங்கிட்டு வந்திருக்க இந்த மஞ்சளும் வாங்கிட்டு வந்திருக்க எந்த மஞ்சள் தான் நல்ல மஞ்சள் குளியல் மஞ்சள் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் இது ரெண்டு மஞ்சளும் இருக்கு இது வந்து பன்னீர் மக்களை இது பன்னீர் இலைகள் பன்னீர் இலைகள் போட்டு லாக்கி குளிக்கணும் கஸ்தூரி மஞ்சள் இதுவா நான் கேட்டேன் அவர் எல்லாமே குளிக்கிறது அப்ப எதுக்கு இது வாங்கிட்டு வந்த பவர் வர்றதுக்கு ஒரு பவுடர் போட்டா பேபிங்களுக்கு ஹீட் இல்லாம இருக்கும் ரொம்ப கேர்ள் பேபிங்களுக்கு உடம்புல இருக்கிற ஹேர் அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நல்ல கமகமான இருக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்காக நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இதுதான் அந்த லேகியம் ஒரு லேகியம் நான் சொல்லியிருந்தேன் ஆஃப்டர் நார்மல் டெலிவரிக்கு அடைச்ச உடனே ஒரு லேகியம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றது இந்த லேகியம் தான் இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கிறது இது பேபி ஸ்டொமக்ல இருந்து வெளியே வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இது வந்து சாப்பிட்ட அப்புறமா காலையில நம்ம எழுந்து காலையில மதியம் நைட் மூணு வேளையும் நம்ம ஃபுட் சாப்பிட்ட அப்புறமா இதை சாப்பிடணும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டொமக்ல வந்துட்டு அழுக்கு இருந்ததுன்னா அந்த நார்மல் டெலிவரி கிடைச்ச பீரியட்ல எல்லாத்தையுமே வெளியே எடுத்துரும் அதுக்கப்புறம் ஸ்டொமக்ல கேஸ் ஃபார்ம் ஆகாம இருந்து மறுபடியும் பேபி வந்த மாதிரி தொப்ப வராத மாதிரி இருந்துட்டு இருக்கும் ஸோ நீங்க எதுக்கும் உங்க பீரியாட்ரிஷன் கிட்டையும் உங்களுடைய ஆளுங்க உங்க டாக்டர் ஆளுங்க கிட்ட கேட்டு நீங்க சாப்பிடுங்க எனக்கு நான் சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் வரல ஸோ கேட்டு நீங்க சாப்பிடுங்க தூங்கிறீங்களே எப்ப குளிச்ச உடனே கொச்ச கொச்சா தூங்கிறீங்களே ஏம்மா ஏம்மா தங்கச்சி கம்பளி பூச்சி தங்கச்சி பாருங்க மக்களை குழந்த ஸ்மைல் தான் குழந்த ஸ்மைல் அப்படியா வேற என்ன நடந்துச்சு அப்படியா சூப்பரா சூப்பர் டண்டம்மா குளியல் டண்டம் ஜாலியா இருந்துச்சா இப்பெல்லாம் கிரையே பண்ண இப்பெல்லாம் லாக்கி பேபி கிரை பண்றதே இல்லை மக்களே குளியல் பண்ணா முன்னாடிலாம் வாட்டர் பட்டாலே கதறி 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 கிரை பண்ணுவாங்க இப்பெல்லாம் சுத்தமா கிரை பாருங்க அப்பா கிட்ட வரணுமாடா பட்டான் பாக்குற மாதிரி இல்லையே அம்மா என்னப்பா பாப்பா சொல்லாதே புரிஞ்சுக்கணும் அது அப்படியாடா பட்டா இப்ப பேபி என பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க லக்கி என பார்த்து ஒரு ஸ்மைல் லக்கி பட்டான் லக்கி பேபியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் நீ நினைக்காதப்பா நானும் இப்ப லக்கியும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் லக்கி பேபி இப்ப என்ன பார்த்து ஸ்மைலு நான் பாட்னா ஸ்மைலு ஒரே ஸ்மைல் நினைச்சாலே லக்கி வேற எதுக்கா ஸ்மைல் பண்ணிருக்கோம் நீ அத இது கூட கனெக்ட் ஆக்சுவலா இப்ப ஆனா தெரபிஸோட லக்கி பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ டிங் டிங் மோட் முடிஞ்சிச்சு டங் டங் மோட் ஆக்சுவலா குளிச்சு முழிச்சு உடனே ஃபீட் எடுத்து ட்ராலாம் முடிஞ்ச உடனே லாக்கி பேபி நல்லா ட்ரவுஸ் ஆயிடுவாங்க இப்போ நம்ம போய் லாக்கி பேபியை தொட்டில் போட்டு வரோம் ஒரு 12:30 வரைக்குமே ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிருக்கு 10:30 இந்த எல்லா ப்ராசஸையும் முடிச்சிருவோம் மேக்கப் பண்ணி லாக்கி பேபியை வெயிலில் காமிச்சு பாத் பண்ண வச்சு லக்கி பேபிக்கான செட்டில்டு ஒர்க் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைம்ல நம்மளும் குளிச்சு முழிச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம் ஆக்சுவலி நாங்கள் மார்னிங் இப்போலாம் சாப்பிட்றது கிடையாது பிகாஸ் செல்வி அம்மா லஞ்சு
எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா டுவெல் ஓ கிளாக்கே லஞ்ச் சாப்பிட்டுருவோம். டாடி வந்து தொட்டில போட்டு போறாரு. பிகாஸ் லக்கி பேபி ஊஞ்சல் இருந்தானப்பா, ஊஞ்சல் இருந்தானப்பா, நண்பர்கள் வேறடா. பட் நீ என்ன சொல்லுவாரு, டாக்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஊருட்டி வேலைப்போ போய் தொட்டில ஊருட்டி தூங்க வைப்போம். ஆட் நாள் லக்கி பேபி பாத்துட்டே இருப்பாங்க மக்கள். இப்படியே ஒரு அரை மணி நேரம் நீங்க எப்ப ஆடுறது முடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நான் கிரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா முக்கியமா இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு குறிப்பு மக்களே, லக்கி பேபிக்கு நாங்க வாட்டர் ஏதாவது குடுக்கறோம் மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்க எதுவுமே குடுக்கறது கிடையாது, வெறும் மில்க் மட்டும் தான் நாங்க குடுக்கறோம். பட் நாங்க தெரியாம காலேஜ் போற வரைக்கும் எப்படி கை சப்பான்னு ட்ரைனிங் மட்டும்தான் எடுக்க போறாங்க. லக்கி இப்படிலாம் பண்ணலாமா, கை சப்பி அப்பாக்கு பிறந்துட்டு கை சப்பி தெரியும், நீ கை சப்புன்னு அம்மா சொல்லிருக்காங்க, நீ சப்பு தானே, நான் பண்ண மாட்டாங்க. குழந்தையா இருக்கும்போது நல்லா இருக்காரு, கையை இப்படி வைக்கணும், அப்படி இப்படி சப்போணும், அதுதான் கை சப்புறது ஒரு அழகு. அது கை அதுக்கே புரிய மாட்டேன். ஆமா ஒரு வேற உள்ள போயிட்டு ஏன்டா அடே இதெல்லாம் இருக்கலாம் மக்கள்கிட்ட காட்டுறீங்க, நான் ஒரு நல்ல குழந்தையா இருக்கேனே, மக்கள் இல்லைன்னு தப்பா நினைச்சிருவாங்களே அப்படின்னு லக்கி ஃபீல் பண்றாங்க. பத்து வரலையும் சாப்பிட்ற ஒரே ஆள் நீ மட்டும் தான்டா தங்கம், இப்படி எல்லாம் பண்ண கூடாதுரா லக்கி, என்ன லக்கி வெரி பேடா பண்ற. இல்ல இல்ல அது இந்த கை வந்து கரெக்டா வாய் உள்ள மாட்ட மாட்டா, இந்த கையை வச்சு சப்போர்ட் கொடுத்து உள்ள வை உள்ள வை உள்ள வை. இங்க பாருங்க பாரு, வர்க் ஆக மாட்டேங்குது லக்கி. லக்கி அடுத்த ஜென்மத்துக்கு சப்பிடுவியா, உங்க அப்பா மாதிரியே இருக்காத தெய்வம் செஞ்சு. இன்னைக்குள்ள வச்சிருவியா சலங்க, ஏமா ஆட்றியா இருடி பேசாதடி, தூங்க வச்சிடலாம். எஸ் தூங்கிட்டாங்க. தட்ஸ் இட் மக்களே, வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மக்களே. பிரியாக நல்ல கவம், உங்களுக்கு நிறைய விஷயங்கள். ஐயோ என்னை பார்த்து தான் நிறைய பேர் குழந்தை வளர்ப்பே கற்றுக்கிறேன் சொன்னாங்கப்பா, சொன்னாங்கப்பா அவங்களை பார்த்து தான் குழந்தைங்களே நாங்கள் அழகாக வளர்த்துக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் யா மறக்காம எட்டர்னல் ஆயுர்வேதாவுடைய ஸ்கின் லைட்னிங் ஆயில் அண்ட் அஃப்கோர்ஸ் லெமன் அண்ட் ஃபேஸ் வாஷ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜொலிக்கலாம். அண்ட் இந்த வீடியோல யாரும் ஷவுட் அவுட் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷவுட் அவுட் அனிதா அஜி, அவர் லக்கி இஸ் காட்ஸ் கிஃப்ட், ஸோ டோன்ட் ஃபீல் அண்ணானக்கா. நீங்க வேணும்னா பாருங்க, லக்கி உங்களை ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண வைப்பாங்க, ஸோ டோன்ட் ஃபீல் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் அனிதா. அடுத்த ஷவுட் அவுட் தினேஷ் டி கே, டி கே தம்பி ஹாய் அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம நம்ம பார்ப்போம் ஃபேமிலியா, லக்கி இஸ் ரியலி ஆசம், சுத்தி போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா தினேஷ். அடுத்த ஷவுட் அவுட் சரண்யா அப்பாதுரை, பாப்பாக்கு சரியாயிடும், டோன்ட் வெரி கைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சரண்யா, தேங்க்யூ சோ மச், உங்க கமெண்ட் மீன்ஸ் அ லாட். அண்ட் யா இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வேற வீடியோ நான் மீட் பண்ணுறப்ப பாய் சொல்லிக்கலாமா, பாய் வர அல்லு லவ்ஸ் பிரியா.